Hi friends, welcome to the Rare Coins and Rare Currency YouTube channel. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 ரூபாய் காயின் பத்தி பார்க்க போறோம். இந்த 5 ரூபாய் காயின்ல என்ன டிஃபரண்ட்னு நீங்க கேக்கலாம். இந்த 5 ரூபாய் காயின்ல என்ன டிஃபரண்ட்னா இது வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிம்பிள் போட்டு இருக்கு. இந்த 5 ரூபாய் காயின். இது 5 ரூபாய் காயினே இல்லையா உங்களுக்கு? இப்ப கூட கொஞ்சம் செஞ்சிருக்காது. பாருங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க 5 ரூபாய் காயின் எழுதி இருக்கு. இந்த வீடியோவில் என்னென்னா என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் ஒரு காயின் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது என்னென்னாலும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காயின் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அது எந்த கண்ட்ரியோடதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள், இந்த காயின் வந்து சர்க்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயர் ஷேப்லேயும் கூட இருக்கலாம். அந்த காயின் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, அதோட ஃபுல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரியணும். அதுக்கப்புறமா அதோட இயர் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா அதோட வேல்யூ, முக்கியமானது அதோடய வேல்யூ, அதோடய வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து இதோட கரன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரூபியா, பைசாவா, இல்லை சென்ட்டா, இல்லை யூரோவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து என்ன மெட்டல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட வெயிட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட டயாமீட்டர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட திக்னஸ், இதோட திக்னஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து எதற்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாவே போதும், நம்ம ஒரு காயின் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காயின் பற்றி நான் இப்போ சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயின் வந்து பார்த்தாவே தருது இந்தியன், இந்தியாவோட காயின்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இந்தியன் எழுதியிருக்கு, அதையே தெரியுது இது இந்தியாவோட காயின்னு. அதுக்கப்புறமா இந்த இந்த சர்க்கிளோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயினோட சர்க்கிள் அது அந்த அதில் இருக்கிற சர்க்கிள் இல்லை, இந்த காயினோட சர்க்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் கோமோமோரேட்டிவ் காயின். இந்த சர்க்கிள் சர்க்கிள்லேயே நீங்கள் நிறையா விதம் இருக்கும், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதில் ஒரு டைப் ஆஃப் சர்க்கிள். அதுக்கப்புறமா இதோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ 5 ரூபி தாங்க. அதுக்கப்புறமா இதோட கரன்சி, இது வந்து ருப்பிங்க. ருப்பி வந்து எப்போ உருவாச்சுன்னா 1957 தான் ருப்பி வந்து உருவாயிருக்கு, அந்த ருப்பி தான் இது. அதுக்கப்புறமே இது வந்து இதோட மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதோட மெட்டல். அதுக்கப்புறமா இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.3 grams, இது வந்து 6.03 grams இதோட வெயிட். அதுக்கப்புறமா இதோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 millimeter. நீங்கள் டயாமீட்டர்னு யோசிச்சோன்னே வேறு என்னமோ யோசிச்சிருப்பீங்க, இதாங்க டயாமீட்டர். ஓ டயாமீட்டர்னா 23 millimeter. அதுக்கப்புறம் இதோ ஷேப் பார்த்தாவே தெரியுது, இதோ ஷேப் ரவுண்டுன்னு. அதுக்கப்புறம் எதுக்காக 2006 இந்த காயினை வெளியிட்டிருக்காங்க, அதுவும் பின்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிம்பிள் போட்டு. அது எதுக்காக வெளியிட்டிருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய காயின் இருக்குது, நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன், இதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த காயின் வந்து 2006 உருவாயிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே டேட் எழுதியிருக்கு 1862-2006. இங்கே 1806 என்ன டேட்டுன்னு தெரியல, ஆனால் 2006 தான் இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த காயின் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்காக இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்காக. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்காக மட்டும் வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் நினச்சிருவீங்க ரிசர்வ் பேங்க்குக்கெல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க, நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரேர் காயின் தான், பாருங்க முன்னாடி ஸ்டார் இருக்குது, ஆனால் இது என்ன கொஞ்சம் நல்ல ஷேப்பில் இல்லை, பாருங்க இங்கே முன்னாடி ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்கு, ஆனாலும் இது கொஞ்சம் ரேர் தான், இது நல்ல காஸ்ட்டுக்கு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு காயின் கலெக்டர் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன காயின் வேணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் காயின் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அமிச்சிங்க, அந்த காயின் பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுடுவேன். அன்டில் பாய் பை ஃப்ரம் உங்கள் ரேர் காயின்ஸ் அண்ட் ரேர் கரன்சி யூடியூப் சேனல். இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.